வெல்கம் டு ஸ்வர்ணிகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஸ்வர்ணிகாஸ் கிச்சன்ல எப்படி பிரெட் கட்லெட் பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டை இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சிக்கன் மசாலா சில்லி பவுடர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொட்டேட்டோவை நல்லா மசிச்சிடலாம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நம்மளோட பிரெட் வச்சுருந்த இல்லையா இப்படி பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து பிரெட்டெல்லாம் சேர்த்தியாச்சு அடுத்தது நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளோட கட்லெட் பேஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ரவுண்டாக நம்ம வந்து தட்டி வச்சிடலாம் இன்றைக்கி நான் வந்து இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம் இப்போ நம்ம அதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பற்ற வச்சு அதில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து சூடாயிட்ருக்கு நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கு ஸ்பியாக வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்மளோட பிரெட் கட்லெட் சுட சுட ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்து என்கிட்ட சொல்லுங்க தேங்க்யூ